இப்போ நம்ம பார்க்க போகிறது தெரப்பியூட்டிக்ஸ் ஓகே the த டேர்ம் okay? the has ஹாஸ் derived டெரிவிட் ஃப்ரம் த க்ரீக் therapeuticos which விச் மீன் to serve therapeuticos என்ன Greek வேர்டில் இருந்து டெரிவிட் ஆகி அந்த வேர்டு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மீனிங் வந்து inclined to serve தெரபிடிக்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கேர் ஆஃப் த பேஷண்ட் டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்புறம் பெயினார் இன்ஜுரியை வந்து ரிலீஃப் பண்ணுறது இதெல்லாம் தெரப்பீட்டிக்ஸ் வந்து இன்வால்வ்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் டெஃபினேஷன் பார்க்கலாம் தெரப்பீட்டிக்ஸ் வந்து ஹெல்பிங் அண்ட் கேர் ஆஃப் த பேஷண்ட் அப்புறம் வந்து டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதுனால இதை வந்து கம்ப்ளீட் மேனர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸைஸ் டயஸ்ட் ஏன்னா ஃபிசியா ஃபிசியாலஜிக்கல் மூலமாக வந்து டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோசரம் இது வந்து சொல்கிறாங்க அப்புறம் த வேர்ல்டு பேத்தாலஜி ஆஸ் பீன் டெரிவர்ட் ஃப்ரம் த டூ க்ரீக் வேர்ட்ஸ் பேத்தாலஜி அந்த வேர்டு வந்து ரெண்டு ரெண்டு க்ரீக் வேர்டால் ஆகி வந்துச்சு அந்த க்ரீக் வேர்ட்ஸ் என்னென்னா பேத்தோஸ் லோக்கியா பேத்தாலோட மீனிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஷஃபரிங் லோக்கியா மீன்ஸ் வந்து ஸ்டடி ஆஃப் ஓகே மேம் அதுக்கப்புறம் நமக்கு டிசீஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிற சொல்லி லேப் டெஸ்ட்டு பண்ணுவோம்ல அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ளட் ஃப்ளூயிட்ஸையும் டிஷ்யூஸையும் வச்சு பண்ணுவாங்க ப்ளட் ஃப்ளூயிட்ஸ்னால் ஒன்றும் இல்லை பிளட் அண்டு யூரின் ஓகே மேம் அதுக்கப்புறம் டூல்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி ஹெமட்டாலஜி மாலிகுலர் பேத்தாலஜி இதெல்லாம் சேர்த்து சேர்த்தி நவுனஸ் பேத்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க பேத்தாலஜி ஆஃப் பிளட் வந்து அடுத்தது பார்க்கலாம் பிளட் ஒரு கனெக்டிவிட்டிஸ்னு சொல்கிறாங்க இது வந்து வேரியஸ் லைஃப் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம பாடியை டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிளட் ஒரு யூனிட் காம்பனெண்ட் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் அனதற்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஸ்டடி ஆஃப் பிளட்டு பிளட் ஃபார்மிங் டிஷ்யூஸ் பிளட் டிஸ்ஆர்டரை பற்றி படிக்கிறது மெடிக்கல் சயின்ஸ் தான் வந்து ஹெமட்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து கம்போஷனாக கம்போஷன் அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டு இது வந்து ஒரு அடல்ட்டோட டோட்டல் பாடி வெயிட்டில் எயிட் பர்சன்ட் வந்து பிளட் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அடல்ட் ஃபீமேலில் வந்து ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் இருக்கும் அடல்ட் மேலில் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் லிட்டர்ஸ் இருக்கும் பிளட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது பிளட் வந்து ஒரு கரெக்ட்ன்னு சொல்கிறாங்க இது வந்து லிக்யூடு மேட்ரிக்கு வித் செல் அப்புறம் செல் ஃப்ரெகமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து டூ மேஜர் காம்பனண்ட் இருக்குது பிளடில் அது என்னென்னா பிளட் பிளாஸ்மா அண்ட் ஃபார்முட் எலிமெண்ட்ஸ் பிளட் பிளாஸ்மான இ எக்ளியர் எக்ஸ்ட்ரா செலுலர் ஃப்ளோயிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார்முண்ட் எலிமெண்ட்ஸ்னால் கம்போஸ்ட் ஆஃப் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் பிளட் செல்ஸ் த்ரீ டைப்ஸ் இருக்குது எருத்ரோசைட்ஸ் குளுக்கோசைட்ஸ் பிளேட்லெட்ஸ் எருத்ரோசைட அதர் நேம் வந்து ரெட் பிளட் செல்ஸ் அதோடய ஃபங்க்ஷன் வந்து ஆக்ஸிஜனை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது நெக்ஸ்ட்டு லூக்கோசைட்ஸ் குளுக்கோசைட்ஸோட அதர் நேம் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் இதோட ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஓகே பிளேட்லெட்ஸ் அதோடய அதர் நேம் த்ரோம்போசைட் இதோடய ஃபங்க்ஷன் வந்து பார்ட் த பிளட் கிளாட்டிங் ஓகே பிளாஸ்மா பிளாஸ்மாவில் ஃபோர் டைப்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட் வந்து வாட்டர் வாட்டரோட மேஜர் பார்ட் ஆஃப் பிளட் ஃபங்க்ஷன் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டரை அது வந்து மெயின்டைன் த ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்புறம் வந்து பாடி ஃப்ளூயிட் லெவலையும் எலக்ட்ரோஸ் லைட்டில் எலக்ட்ரோலைட்ஸை வந்து ரெகுலேஷன் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிளாஸ்மா ப்ரோட்டீன் இது வந்து இன்ட்ராசெலுலர் ஆஸ்மெட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது இதில் த்ரீ டைப்ஸ் இருக்கு அல்பிமின் குளோப்ளின் ஃபிப்ரினோஜன் அல்புமினோட ஃபங்க்ஷன் வந்து டெக்ஸ் பார்ட் ஆஃப் த இம்யூனிட்டி அண்ட் இன்ஃப்ளமேஷன் குளோப்ளின் வந்து பிளட் குவாக்குலேஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஃபிப்ரனோஜன் வந்து வேரியஸ் பிளட் க்ளாட்டிங் ஃபேக்டர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அடுத்தது தேர்டு வேரியஸ் க்ளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அது வந்து பிளட் குவாக்குலேஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறது அடுத்தது நியூட்ரியன்ஸ் இதில் ஃபோர் டைப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து குளுக்கோஸ் இது வந்து எனர்ஜியை கொடுக்குறது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அமினோ ஆசிட் இது வந்து செல் க்ரோத் அண்டு ரிப்பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது அடுத்து லிப்பிட்ஸ் லிபிட்ஸோட ஃபங்க்ஷன் வந்து இதுவும் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இதில் வந்து குளுக்கோஸ் வந்து ஆப்சண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் வந்து வேரியஸ் பயோ கெமிக்கல் ஆக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ் இது வந்து வேரியஸ் பயோ கெமிக்கல் ஆக்ஷனை வந்து அலோவ் பண்ணுது நல்லா பாருங்கள் விட்டமின்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதே இது வந்து அலோவ் பண்ணுது எதில் வேரியஸ் பயோ கெமிக்கல் ஆக்ஷனில் ஓகே அடுத்தது ஃபார்மடு எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளட்டு ஓகே இதில் த்ரீ டைப்ஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தான் ரெட் பிளட் செல்னால் எரித்ரோசைட்ஸ் ஒயிட் பிளட் செல்னால் க்ளூக்கோசைட்ஸ் தேர்டு வந்து என்னென்னா பிளேட்லெட்ஸ் அதோட அதுனே த்ரோபோசைட்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்

இதோட பிக்சர்ஸ் இப்போ நம்ம கா சொன்னதோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன் இதுவும் அதே தான் அடுத்தது நம்ம ரெட் பிளட் செல் அதாவது ஆர்பிசி பார்க்குறோம் இது நம்பர் ஆஃப் மீட்டர் வந்து ஃபைவ் இன்டூ டென் பவர் சிக்ஸ் இது வந்து மேலுக்கு இருக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டென் பவர் சிக்ஸ் வந்து ஃபீமேலுக்கு இருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து பை கான்வே டிஸ்லைக் ஓகே இதில் வந்து நோ நியூக்ளியஸ் ஹீமோக்ளோஜின் ஹீமோக்ளோபின் வந்து ரெட் கலர் நமக்கு கொடுக்குது எதுக்கு கொடுக்குறது ஆர்பிசிக்கு இதோடய டயாமீட்ரு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இதோடய ஃபங்க்ஷன் வந்து நியூட்ரியன் என்சைம் ஹார்மோன்ஸ் ரெஸ்பிரேட்ரி கேஸ்னால் ஒன்றும் இல்லை ஓ டூ சிஓ டூ அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படி ஓகேவா அடுத்தது டபிள்யூபிசி ஒயிட் blood cell ஓகே இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டூ டைப்ஸ் இருக்குது கிராண்ட்லோ கிரான்லோ சைட்ஸ் அக் சைட்ஸ் இப்போ நம்ம கிராண்ட்லோ சைட்ஸ் பார்க்குறோம் இதில் வந்து நம்ம த்ரீ டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அதில் first வந்து neutrophils ஓகே இதோட நம்பர் ஆஃப் மீட்டர் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் தௌசண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டபிள்யூபிசி வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இதில் இருக்குது இதோடய டயாமீட்ஸ் வந்து டென் டு டுவெல் இதோட ஃபங்க்ஷன் வந்து பேக்கோசைட்டோசிஸ் மைக்ரோப்ஸ் வந்து அண்ட் அதர் சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பேஸ்னோஃபில்ஸ் இது நம்பர் ஆஃப் மீட்ரு வந்து ஃபை ஃபை ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் நம்பர் ஆஃப் டபிள்யூபிசி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பர்சன்டேஜ் இதுக்கப்புறம் டயாமீட்ரு வந்து டென் டு டுவெல் ஃபங்க்ஷன் வந்து ரிலீஸ் த ரிப்பேரிங் அதுக்கப்புறம் வந்து ப்ரிவெண்ட் த பிளட் க்ளாட்டிங் ஓகே அடுத்தது ஈசினோ ஃபீல்ட்ஸ் இது இதோட நம்பர் ஆஃப் மீட்டர் வந்து ஒன் ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் இதில் வந்து செகண்ட் வந்து பர்சன்ட் ஆஃப் பர்சன்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த டபிள்யூபிசி வந்து டூ டு ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது இதோடய டயாமீட்டர் லெவன் டு ஃபோர்டீன் இதோடய ஃபங்க்ஷன் வந்து ஹியூமினிட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுது ஓகே அடுத்தது அக்ரானோ சைட்ஸ் இதில் டூ டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் லிம்போசைட்ஸ் மோனோசைட்ஸ் லிம்போசைட்ஸோட நம்பர் ஆஃப் மீட்டர் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் தௌசண்ட் இது பர்சன்டேஜ் ஆஃப் த டபிள்யூவிசி வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் டயமீட்ரு வந்து சிக்ஸ் டு ஃபோர்டீன் ஃபங்க்ஷன் வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகே அடுத்தது மோனோசைட்ஸ் நம்பர் ஆஃப் மீட்டர் வந்து டூ ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் டபுள்யூவிசி வந்து த்ரீ டு டென் பர்சன்டேஜ் டயாமீட்ரு வந்து டுவெல் டுவெண்ட்டி ஃபங்க்ஷன் வந்து பேக்கோசைட்ஸ் செல் இன் த ப்ளட் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதோட முன்னாடி பார்த்ததோட பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் லிம்போசைட் பேஸ்னோஃபில் ஏஸ்னோஃபில் மோனோசைட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் இதோட பார்த்துருக்கோங்க அடுத்தது பிளேட்லெட்ஸ் இதோட நம்பர் ஆஃப் மீட்டர் வந்து டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் டு ஃபோர் லேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிளாஸ்மா மெம்பரான சரவுண்டரில் இருக்கும் ஓகே இதோட டயாமீட்டர் டூ டு ஃபோர் இதோட ஃபங்க்ஷன் வந்து பிளட் க்ளாட்டிங் ஃபேக்டர் ரிலீஸ் பண்ணுது ஓகே அடுத்தது ப்ளட் பிளாஸ்மா அண்ட் பிளாஸ்மா ப்ரோட்டீன் இது வந்து லிக்யூட் ஆர் சீரம் பார்ட் வந்து லிக்யூட் ஆர் சீரம் பார்ட் ஆஃப் பிளட் வந்து பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பிளட் பிளாஸ்மா இருக்கும் பிளட் வந்து கன்சிஸ்டாக இருக்கும் பிளட் பிளாஸ்மாவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பிளட் பிளாஸ்மா வந்து ந பிளாஸ்மாவில் வந்து நைன்டி டூ பர்சன்டேஜ் வந்து வாட்டர் இருக்கும் எயிட் பர்சன்டேஜ் வந்து ப்ளட் பிளாஸ்மா ப்ரோட்டீன் இருக்கும் அண்ட் அதர் சப்ஸ்டேண்ட் இது ட்ரேஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காம்பனண்ட் ஆஃப் பிளாஸ்மா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்மா புரோட்டீன் பார்க்கலாம் இதில் மூணு இருக்குது என்னன்னா அல்புமீன் குளோப்ளின் ஃபிப்ளினோஜென்ட் ஓகே ஃபஸ்ட்டு அல்பிமின் பார்க்கலாம் இது வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும் வஸ்குலார் காம்பார்ட்மெண்ட்டையும் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் குளோபிளின் இது வந்து இது வந்து ப்ரைமரி இம்யூனோலஜிக்கல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது ஆல்ஃபா பீட்டா காமா குளோபின்ஸ் மட்டும் அதை வந்து இம்யூனோ இம்யூனோக்ளோப்ளின்ஸும் சொல்லுவாங்க இது வந்து ஹெல்ப் பண்ணுது எதுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பிளட் வெசல் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிப்ரினோஜன் அடுத்தது இது வந்து ஒரு கீ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து லிக்யூட் டு ஃபிப்ரின் ஃபைபர்ஸ் வந்து க ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து செகண்ட் வந்து ப்ளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அதோடய எக்ஸாம்பிள் வந்து ப்ரோத்தோம்பின் ப்ரோத்ரோமின் ஓகே அடுத்தது தேர்டு அது சப்ஸ்டன்ட் வந்து ஹார்மோன்ஸ் கார்பன் ஆக்சைடு எலக்ட்ரோலைட்ஸ் விட்டமின்ஸ் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சி